நம்ம குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேங்க. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, அதுக்கு முன்னாடி குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனை அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் வேணும்னா, லைவ் பிளான்ஸ் வேணும்னா, கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன ஃபர்டிலைசர் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செம்பருத்திக்கான ஒரு ஃபர்டிலைசர் தாங்க. நான் வந்து இந்த ஃபர்டிலைசரை செம்பருத்திக்கு கொடுத்துருக்கேன். ஆனால் நீங்கள் வந்துட்டு மல்லி, இட்லி பூ, அப்புறம் வந்துட்டு சங்குப்பூ, ரோஸ் எல்லா விதமான பூச்செடிக்கும் நம்ம தாராளமாக இந்த ஃபர்டிலைசரை கொடுக்கலாம். சாமந்தி முதல் கொண்டு இந்த ஃபர்டிலைசரை தாராளமாக கொடுக்கலாம். நம்ம வேர் பகுதிக்கும் கொடுக்கலாம். அதே மாதிரி இலை வழியாகவும் இந்த ஃபர்டிலைசரை நம்ம கொடுக்கலாம். இந்த ஃபர்டிலைசர் வந்துட்டு ஒரு லிக்விட் ஃபர்டிலைசர் தான். இதை எப்போ கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 to 15 days கிராப்பில் நம்ம கொடுக்கணும். அதாவது 15 நாள் ஒரு முறை நம்ம தாராளமாக இந்த ஃபர்டிலைசரை கொடுக்கலாம். வேர் வழியாகவும் கொடுக்கலாம், இலை வழியாகவும் கொடுக்கலாம். அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, பஹார் தாங்க. இது வந்துட்டு ஆல் பர்பஸ் பிளான்ட் ஃபுட்டு. அதாவது வந்து நம்ம செடிங்களுக்கு, ப்ளூ செடிங்களுக்கு ஒரு நல்ல டானிக் மாதிரி இந்த ஃபர்டிலைசர் வந்து யூஸ் ஆகுதுங்க. 5 ml வந்து நம்ம 1 liter தண்ணியில் கலந்து கொடுக்கணும். இப்போ வேர் வழியாக நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு 5 liter தண்ணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, 25 ml எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு தண்ணி நல்லா கலந்துட்டு, நம்ம நார்மலாக வேருக்கு செடிங்களுக்கு எப்படி வேரில் தண்ணி ஊற்றுவோமோ அதே மாதிரி ஊற்றிட்டு வரலாம். இலை வழியாக கொடுக்கும்போது 1 liter தண்ணிக்கு 5 ml எடுத்து கலந்துட்டு நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடணும். இலையில், தண்டு பகுதியிலலாம் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடணும், சரிங்களா? இதில் என்ன கண்டென்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்ரஜன், பொட்டாசியம், பாஸ்பரஸ், 3 சத்துமே சம அளவு இருக்குங்க. இது வந்துட்டு நம்ம செடியோட வளர்ச்சிக்கும் அதே மாதிரி நிறைய துளிர் வைக்கிறதுக்கும் நிறைய மொட்டுக்கள் வைக்கிறதுக்கும் இந்த பஹார் வந்து யூஸ் ஆகுது. இந்த மூடி வந்துட்டு 5 ml மூடிங்க. ஸோ இது வந்துட்டு நான் 2 மூடி எடுத்துக்கிறேன், 10 ml எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்மளோட கேன் வந்துட்டு 2 liter கேனுங்க. ஸோ 10 ml மூடியில் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு தண்ணியில் கலந்துட்டு நல்லா பம்ப் பண்ணிவிட்டு ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. ஸ்ப்ரே பண்ணும்போது இலை பகுதியில், தண்டு பகுதியில் நீங்கள் தாராளமாக ஸ்ப்ரே பண்ணணும். இதை எப்போ கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல ஈவினிங் டைமில் கொடுங்க. 15 நாளைக்கு ஒரு முறை தாராளமாக உங்கள் செடிங்களுக்கு நீங்கள் கொடுத்துட்டு வரலாம். கண்டிப்பாக பூச்செடிங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும், காய்கறி செடிங்களுக்கு கொடுக்கக்கூடாது. காய்கறி செடிங்களோ பழச்செடிங்களுக்கோ நீங்கள் கொடுத்துடாதீங்க. பூச்செடி, எல்லா விதமான பூச்செடிக்கும் நீங்கள் தாராளமாக இந்த ஃபர்டிலைசரை கொடுக்கலாம். இந்த ஃபர்டிலைசரை நம்ம கொடுத்த ஒரு 15 days வந்துட்டு நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. அதே மாதிரி இந்த செம்பருத்தி இலையில் வந்துட்டு, இதை பாருங்கள், மஞ்சள் கலராக இலைகள் வருது இல்லைங்களா, அதை தடுக்கிறதுக்கு கூட இந்த பஹார் வந்து யூஸ் ஆகுது. ஸோ நீங்கள் தாராளமாக இதை வந்துட்டு நீங்கள் உங்களோட கார்டனில் எல்லா பூச்செடிக்கும் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம். இன்னொன்று, இந்த ஃபர்டிலைசரில் என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொட்டுக்கள் வருது ஆனால் கீழே விழுந்துருது அப்படின்ட்டு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க இல்லைங்களா, அந்த ஒரு பிரச்சனையை கூட இந்த ஃபர்டிலைசர் வந்துட்டு சரி பண்ணுதுங்க. மொட்டு கீழே விழாமல் மொட்டுக்கள் எல்லாமே பூக்களாக மாறுறதுக்கு இந்த பஹார் ஃபர்டிலைசர் வந்து யூஸ் ஆகுது. இதில் NPK சத்து வந்து ஈக்குவலாக இருக்குங்க. நைட்ரஜன், பொட்டாசியம், பாஸ்பரஸ் இதோட சத்து வந்து ஈக்குவலாக இருக்குது. ஸோ இது வந்துட்டு வேர் பகுதியில் நம்ம கொடுக்கும்போது, அதே மாதிரி இலை பகுதியிலையும் நம்ம கொடுக்கும்போது நிறைய துளிர்கள் வந்து மொட்டுக்களும் நிறைய வைக்கிறதுக்கு இது யூஸ் ஆகுதுங்க. இது பியூர்லி ஆர்கானிக் தாங்க. இது வந்துட்டு வெஜிடபிள் வேஸ்ட்டு, அப்புறம் வந்துட்டு மற்ற இன்க்ரீடியன்ஸில் செய்யப்படியக்கூடிய ஒரு திரவியம் தான், சரிங்களா இது. ஸோ இதை நீங்கள் தாராளமாக 15 நாளைக்கு ஒரு முறை நம்ம தோட்டத்தில் இருக்கிற பூச்செடிகளுக்கு நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். இது வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குதுங்க. வேணுன்றவங்க ப்ளீஸ் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனை அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸோ இல்லை கார்டனிங் டிப்ஸு வேணுன்னாலோ, நீங்கள் கீழே என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய நம்பர் இருக்குது, நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. ஹாப்பி கார்டனிங்.